கிரிமியா தீவை தாக்கிய புயல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியிருக்கிறது. கருங்கடல் அருகே உள்ள கிரிமியா தீவை சக்தி வாய்ந்த புயல் தாக்கியதால் அங்கு கனமழை கொட்டியது. மரங்கள், மின்கம்பங்கள், மின்விளக்குகள் சாய்ந்தன. வீடுகள், கார்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் இருளில் நூற்றுக்கணக்கான மக்கள் தவித்தனர். இந்த புயலுக்கு ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்தனர். 350 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான சோச்சி நகரையும் புயல் தாக்கியது. இதனால் கடலில் இருந்து பெரிய அளவிலான அலைகள் எழுந்து நகர்ப்பகுதிக்குள் பாய்ந்தன. கடற்கரைகளில் இருந்த மரங்கள், கார்கள் அனைத்தையும் இழுத்து சென்றன. தற்போது பனிக்காலம் நிலவி வரும் நிலையில் கடும் சவால்களுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. Субтитры сделал DimaTorzok.